எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. புனித யோசேப்பு எழுப்பிய அதிசய சுழல் படிக்கட்டு. நாசரேத்து கன்னிப்பெண் மரியன்னைக்கு கணவராக துணையாக நின்ற புனித யோசேப்பு கத்தோலிக்க திருச்சபையில் கன்னியர்களின் பாதுகாவலராக துறவிகளால் கொண்டாடப்படுகிறார். ஏராளமான கன்னியர் இல்லங்கள், கன்னியர் சபைகள் புனித யோசேப்பின் பாதுகாவலில் தங்களையும் தங்கள் சபையையும் ஒப்படைத்திருக்கிறார்கள். அனுதினமும் புனித யோசேப்பிடம் சிறப்பாக ஜெபித்து அவருடைய உறவில் ஆழமாக வளர்ந்து வருகிறார்கள். புனித யோசேப்பும் கன்னியர்களுக்கு நல்ல தந்தையாக அவர்களின் தேவையில் துணையாக இருந்து வருகிறார். ஏராளமான நிகழ்வுகள் இதை குறித்து விளக்குவதற்கு வரலாற்றில் நடந்துள்ளன. கிபி 1878 அமெரிக்காவில் உள்ள நியூ மெக்சிகோ மாநிலத்தில் உள்ள கன்னியரிலத்தில் நடந்த இந்த நிகழ்வு புனித யோசேப்பு கன்னியர்களுக்கு நல்ல துணையாக நல்ல தந்தையாக இருந்து வருகிறார் என்பதற்கு வலு சேர்க்கிறது. அமெரிக்காவில் உள்ள நியூ மெக்சிகோவில் கிபி 1873 லொரேட்டோ அருள் சகோதரிகள் ஏழை மாணவிகளுக்கான கல்வி நிறுவனம் ஒன்றை வழிநடத்தி வந்தார். மிகச் சிறப்பாக இயங்கி வந்த இந்த பள்ளியில் பள்ளி வளாகத்தில் மாணவிகளுக்கு பயன்படும் விதமாக ஆலயம் ஒன்றை எழுப்ப முடிவெடுத்தார்கள் கன்னியர்கள். அப்பணியை செய்து முடிக்க சிறந்ததொரு கட்டடவியலாளரை தேர்ந்தெடுத்து அவரிடம் பணியை ஒப்படைத்தார்கள். அவரும் அப்பணியை சிறப்பாக செய்து முடித்தார். இருப்பினும் அவருடைய பணியில் ஒரு குறை ஏற்பட்டது. பாடகர் குழுவுக்கான மாடி ஆலயத்தின் பின்பகுதியில் 20 உயரத்தில் கட்டப்பட்டிருந்தது. மேலே மாடிக்கு செல்ல ஏணியை பயன்படுத்தி செல்ல வேண்டும். 20 உயரத்திற்கு ஏணி உருவாக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் ஏணியில் ஏறி இறங்குவது பலருக்கு பயத்தையும் கிளியையும் ஏற்படுத்தியது. கன்னியர்களின் அங்கி தரையை தொடுமளவிற்கு நீண்ட அங்கியாக இருப்பதால் ஒவ்வொரு முறையும் 20 ஏணியில் ஏறி இறங்குவது மிகவும் ஆபத்தாக உணரப்பட்டது. ஏணியை மாற்றி படிக்கட்டு அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது அவர்களுக்கு 2 நெருக்கடிகள் ஏற்பட்டன. ஆலயத்தினுள் அனைவரும் அமர்வதற்கு ஏற்ப மரையிருக்கைகள் உருவாக்கப்பட்டதால் அவற்றை அகற்ற முடியாத நிலை ஏற்பட்டது. மாற்று வழியில் சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுத்த கட்டடவியலாளரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. காரணம், அப்பணி முடிந்த சில நாட்களில் அவர் எதிர்பாராத விதமாக மரித்துவிட்டார். என்ன செய்வது என்று திகைத்து நின்ற வேளையில் புனித யோசேப்பிடம் ஜெபிக்க துவங்கினார்கள் அந்த கன்னியர்கள். 10 நவநாள் வைத்து புனிதரிடம் ஜெபித்தார்கள். சிறந்ததொரு தச்சு தொழிலாளியை அனுப்பி விரைவிலேயே அக்குறையை நிவர்த்தி செய்ய சொல்லி ஜெபித்தார்கள். 9 நவநாள் ஜபம் முடிந்த நிலையில் பதில் எதுவும் கிடைக்கவில்லை. நவநாளின் கடைசி நாளில் அதிசயமாக ஒரு நபர் கன்னியரிலத்திற்கு வந்தார். அவருடைய கையில் ரம்பும் சுத்தியல் இன்னும் சில உபகரணங்கள் உட்பட அவரிடம் இருந்தது. காண்பதற்கு தச்சர் போன்று காணப்பட்டார். தான் ஒரு தச்சர் எனவும் மாடிக்கு செல்லும் ஏணி படிக்கட்டை தான் சரி செய்து தருகிறேன் என்றும் குறிப்பிட்டார். அவரை கண்டதும் சிறந்த தச்சரை போன்று தோன்றியதால் அவரை பணி செய்ய அனுமதித்தார்கள். தங்களின் ஜெபத்திற்கு புனித யோசேப்பு பதில் தந்துள்ளார் என்று எண்ணி சகோதரிகள் புனிதரை போற்றி புகழ்ந்தார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அந்த நபர் ஏற்கனவே அருள் சகோதரிகளிடம் குறிப்பிட்டவாறு ஆலயத்தின் கதவை அடைத்து கொண்டு தனியாக வேலை செய்ய துவங்கினார். 3 உருண்டோடின. வேலை கனக்கச்சிதமாக முடிந்தது. மாடிக்கு செல்ல அற்புதமான முறையில் சுழல் படிக்கட்டு தயாராயிருந்தது. ஆலயத்தினுள் நிறுவப்பட்ட மர இருக்கைகள் எதையும் சிறிதும் நகர்த்தாமல் 30 படிக்கட்டுகளை கொண்ட அந்த சுழல் படிக்கட்டை உருவாக்கியிருந்தார். அதை உருவாக்குவதற்கு 1 கூட அவர் பயன்படுத்தவில்லை. 30 படிக்கட்டுகளை கொண்ட இந்த சுழல் படிக்கட்டுகளை தாங்குவதற்கு தரையிலிருந்து வலுவான தூண்கள் எழுப்புவது மிகவும் அவசியம். ஆனால் அதை தாங்குவதற்கு எவ்வித தூண் எதுவுமின்றி அதை உருவாக்கி இருந்தார். இது தச்சரின் அற்புதமான படைப்பு, கட்டிடவியலின் அதிசயம், விந்தை என்று அனைவரும் போற்றி புகழ்ந்தார்கள். இனி அருள் சகோதரிகள் எவ்வித பயமுமின்றி மாடிக்கு சென்று பாடகர் குழுவை வழிநடத்த முடியும், வழிபாட்டை சிறப்பாக செய்ய முடியும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இவ்வேளையில் வேலை முடிந்தபின் அந்த தச்சர் காணாமல் போனார். அந்த நகரத்தில் எங்கு தேடியும் அவரை காண முடியவில்லை. அத்தச்சரின் அடையாளங்களை கூறி விசாரித்த போது யாருக்கும் அவரை பற்றி தெரியவில்லை. எங்கிருந்து வந்தார், எங்கே போனார் என்றும் தெரியவில்லை. நகரம் முழுவதும் தேடி பார்த்தும் செய்தித்தாளில் விளம்பரம் செய்தும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்நகரத்தில் மர வியாபாரம் செய்து கொண்டிருந்த முதலாளிகளிடம் சென்று விசாரித்தார்கள். கன்னியர்கள் குறிப்பிட்ட அடையாளத்தோடு அப்படி யாரும் அங்கே கடந்த 3 வரவே இல்லை எனவும் அவர்கள் ஆலயத்தில் உருவாக்கப்பட்டுள்ள சுழல் படிக்கட்டுக்கான மரக்கட்டைகள்
தங்களுடைய கடைகளிலிருந்து வாங்கப்படவில்லை எனவும் கூறினார்கள். இதனால் தச்சரான யோசேப்பு தச்சராக வந்து தங்களுக்கு ஏணி படிக்கட்டை உருவாக்கி தந்தார்கள் என்று கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அந்த கன்னியர்கள் இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள். கிபி 1996 வனத்துறை அதிகாரியாக இருந்த ஃபாரஸ் எஸ்லி மேற்கொண்ட ஆய்வில் சுழல் படிக்கட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள மரக்கட்டைகள் ஊசியிலை மரவகை சார்ந்தது எனவும் அது இஸ்ரேல் நாட்டில் மட்டுமே காணப்படும் அரிய வகை மரம் எனவும் குறிப்பிடுகிறார். தச்சரான யோசேப்பு தான் அக்கன்னியர்களின் குறையை நிவர்த்தி செய்தார் என்பதை உறுதியாக சொல்ல முடிகிறது. புனித யோசேப்பு மரியன்னையின் கணவர் என்கிற பெருவிழாவை மார்ச் 19 தாய் திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. நியூ மெக்சிகோ நகரில் இக்கன்னியர்களுக்கு உதவியாக இருந்த புனித யோசேப்பு எப்போதும் கன்னியாக விளங்கிய மரியன்னைக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவில் பற்பல வழிகளில் உதவியாக இருந்திருப்பார் என்பது நிச்சயம். அதனால்தான் இயேசுவின் மணப்பெண்ணாக விளங்குகிற திருச்சபை புனித யோசேப்பின் பாதுகாவலில் தங்களை ஒப்படைத்து இந்த ஆண்டை யோசேப்பு ஆண்டாக கொண்டாடி மகிழ்கிறது. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.